சம்டைம் கம்பு மட்டும் கொடுப்பேன், என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்க. அடுத்து நம்ம இந்த தண்ணி இந்த ஃபார்மில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீவனம் வைக்கிற முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுங்க. ஆமாம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா தனியாக நான் ப்ரீடிங் பார்க்கும்போது நான் தனியாக கேஜியில் போட்டு தனி ப்ரீடிங் அதுக்கு செட்டப் அப்படியே தனியாக பார்த்துருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக ஃபுல்லாக ரேக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வேலை கம்மி. அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் காலையில் ஒரு 10 நிமிஷம் சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் வேலை சேர்க்குற மாதிரி தான் செட்டிங் பண்ணியிருக்கிறோம். இது சும்மா ட்ரையல் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு பெரிய லெவலில் பண்ணலாம்னு பிளான். பட் இப்போதைக்கு பண்ணுறத பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுதுங்கிற முறையில் செக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு போடுற மாதிரி நிப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தண்ணி ஃபுல்லாக வரும், நம்ம அதே குடிச்சிக்கோம். தண்ணிக்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் தண்ணி வைக்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புற குடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குதுங்களாங்க. ஆமாம் ப்ரதர். கண்ட்ரோல் பாக்ஸ் மூலமாக தண்ணி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பாக்ஸ் மூலமாக வச்சு நம்ம தண்ணி அந்த இந்த மாதிரி மெத்தட் பைப் போட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. தண்ணி வருது, நல்ல தண்ணி தான் வருது. ஓகே ஓகே. குடிக்கிற தண்ணி தான் இப்போ. இப்போ தீவனம் வந்து இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரம் மிச்சங்கன்னு சொல்கிறீங்கன்னா நேரம் மிச்சம் டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் க்ளீனிங் க்ளீனிங்க்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குது. க்ளீனிங்க்கு வந்து ஈஸி, அடியில் அப்படியே கொஞ்சம் போட்டுறது. ஓகே ஓகே ஓகேங்களா. இப்போ தண்ணி வந்து இந்த நாள் இப்படி இந்த மெத்தடில் பண்ணுறதுனால நம்மளுக்கு அடியில் தண்ணி நம்ம அடிக்கடி மாற்றணும்ன்ற அவசியம் இருக்காது. தண்ணி மாற்றவே தேவை, தண்ணி நினைக்கவே தேவை. அது எனி டைம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. ஃபுட்டு மட்டும் போட்டுட்டே இருந்தால் வேலை முடிஞ்சது. அதே வந்து இதில் மைனஸ் என்னன்னா சம் டைம் இதில் வந்து லாக் ஆகிக்கும், தண்ணி வராது, அடைச்சிக்கும். ஓகேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் இப்படி இப்படி தட்டி விட்டோம்னா போதும். இப்போ இதை தவிர்த்து நமக்கு மெடிசன் அப்படின்றத பொறுத்து நீங்கள் என்னென்ன மெடிசன்லாம் இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? மெடிசன் அதிகமாக இல்லை ப்ரதர். பைமரால், பைமரால் பார்த்தீங்கன்னா முட்டை வர ஸ்டேஜுக்கு பருவத்துக்கு வரது. அதே பைமரால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்ங்க? நிறைய பேர் பைமரால் சொல்கிறாங்க, பட் என்ன பர்பஸ் அப்படின்னு கிளியராக சொல்ல மாட்டாங்க. அதாவது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, பேர்டு வந்து கொஞ்சம் ஒரு சாந்தம் அது குடிச்சுன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், நல்ல பருவத்துக்காக கொடுக்குறது. இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி சொல்கிறீங்க? ரைட், அதே தான். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. வேறு என்ன முன்ன? அதாவது ப்ரோட்டன் டானிக், நல்லா பசி இருக்கிறது ஜீர்ணம் ஆகிறதுக்கு. ஓகேங்க. அடுத்தது இந்த ஓசோ விட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது முட்டை வந்து ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு. ஓசோ விட்டு அதுவும் வைமரால மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். பேர்டு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா இம்யூனிட்டி பவர் நல்லாயிருக்கும், முட்டையும் நல்லா இருக்கும், கேல்சியம் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்பம் பட் பூச்சி மருந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கோம். டிவாமிங். ஓகே ஓகே ஓகேங்க. இப்போ நம்மளுக்கு ஹேச்சிங் சொல்கிறீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து எத்தனை சிக்கிங்னா நம்மளுக்கு எடுக்கலாம் சார்? நல்ல ரிசல்ட் இருக்கும் வீடியோவில் பாருங்கள். அதாவது வெளியில் விட்டோம்னா நல்லா சண்டை போட்டு முட்டையை உடச்சிக்கு, எத்தனை பேர் வெளியே விட முடியாது. ஆமாங்க. நமக்கு வந்து இது காலனி ப்ரீடிங்கில் விட்டா முட்டையை உடச்சிக்கோ, பராமரிக்க முடியாது, பார்த்துக்க முடியாது. பட் இது மாதிரி தனித்தனியாக ப்ரீட் ஆச்சுன்னா அது பாட்டுக்கு சிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும். ஒரு சில வந்து ப்ரீட் ஆகாது, ஒரு சில வந்து கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ப்ரீட் ஆகும், நல்ல ரிசல்ட் வரும். 2 சிக்கு கன்ஃபார்மு. ஒரு சில சமயத்துக்கு 1 சிக்கு பொறிக்கும், ஒரு சில வந்து 1 பொறிக்கும் கொடுக்கும் டைம். ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து கேஜிலே வச்சிருக்கனால இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. எந்த ப்ராப்ளம் வராது. அது மட்டும் முட்டை விடும், சிக்க பார்த்துக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதை பாருங்க, தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேர்டு வந்து நம்ம ப்ரீட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து டைம் பீரியட் ரெஸ்ட் மாதிரி கொடுத்து எப்படியே பண்ணுறீங்களாண்ணா, இல்லை கண்டினியூ ப்ரீடிங் அந்த மாதிரி? அதான் மேடம், சிக்கை எடுக்கிறது இல்லை. ஓகே ஓகே. சிக்கை வந்து பிரிக்கிறதில்ல, அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டோம். அதே ரெஸ்ட் அதுக்கே போதும். அந்த ரெஸ்ட் டைம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்றீங்க. ஓகே, நார்மலாக தானே ரெஸ்ட்டு. ஆமாங்கண்ணா. இப்போ நம்ம கேஜ் இந்த சைஸிங்கெல்லாம் எப்படி? நம்ம ஃபேன்டைன் என்ன சைஸ் கொடுக்கலாங்கன்னா இப்போ சாட்டின் ஃபேன்டெல்லாம் பார்த்துக்கோங்க, 1.5 to 2 அடி ஆக 1.5 to 1.5 அடி ஹைட்டு. ஓகே ஓகே ஓகே. ஆள் இடிக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இடம் விட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அது இப்போ க்ளோஸாக இருக்காது.
நாட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு ஆகாது, டக்கு டக்குன்னு ரிசல்ட் வராது, ரொம்ப அடம் இடம் விட்டு போடுறது. இந்த மாதிரி போட்டோம்னா டக்கு டக்குன்னு அது உடனே முட்டை வைக்கும், உடனே சாப்பிடும், உடனே போகும் முட்டை வைக்கும், அவ்வளோதான். பட் இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் மெஸ்ஸி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்கண்ணா. பட் இது எங்கேங்கண்ணா நம்மளுக்கு பர்ச்சேஸ் கிடைக்குது? இது எதோட இது வந்து கோழி பண்ணையிலிருந்து வர கேஜ் இருக்குது. கோழிக்காகவே வருதுங்களா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்காக தான் வருது. ஓகே. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜியன் சைஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறது. நம்ம வந்து இங்கே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறது. புதுசா செட் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு செலவும் ஒரு பாக்ஸுக்கு உங்களுக்கு 500 ரூபா. ஆமாம், பரவாயில்லைங்க. அதுக்கு நம்ம பழசே எடுத்துக்கலாம், புதுசு பழசுக்கு எந்த கேஸ் இல்லைங்கண்ணா. அதான் மாதிரி 250 ரூபா வந்து 500 ரூபாக்குள்ள ஆகும் குவாலிட்டி பொறுத்து. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்ததுன்னா ரேட் அதிகம். ஓகேங்க. கொஞ்சம் அகலகலமாக இருந்ததுனா ரேட்டு கம்மி. பரவாயில்லைங்க. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ வந்து நம்மளுக்கு 2 பிஜியன் செக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட் பிஜியன் செக்ஷனில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸும் பார்த்தோம், ப்ளஸ் ஃபுட் அண்ட் மெடிசன் பற்றி அண்ணன் சொல்லியிருப்பார். பட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஜியன் செக்ஷன் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதேமாரி வந்து வேறு ப்ரீட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதை போய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.